a mummy. Can you please join us on stage? ஒரு நிமிஷம் அப்பா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொல்றேன், டேய் எங்க குடும்பத்தை மொத்தமா அழ வைக்கிறேன், நீனே சொல்றேன், அட்ரஸ் தெரியும், நுழம்பூர் தானே நீ, அட்ரஸ் கண்டுபிடிச்சு வரேன் நான் சொல்றேன், நான் மொத்த குடும்பத்தையும் அழ வச்சுனுங்கிற, சரியில்லை இது. நீ இப்போ நான் சில விஷயங்கள் பேச போறேன், அது யாருக்கு கஷ்டமா இருந்தாலும் சரி, யாருக்கு சுகமா இருந்தாலும் சரி, ஐ ஹாவ் டு ஸ்பீக். பேசிக்கலி ஐ அம் எ மியூசிஷியன். I'm going to talk about Mr. Ilayaraja. நான் எப்பவுமே இளையராஜா பத்தி நிறைய பேசிட்டு இருக்கிறேன். அவர் பாட்டு நாம் பாடினாலும் யார் பாடினாலும் அதுல இருக்கிற எந்த என்ன இருக்குன்னு சொல்லி மனமாற பாராட்டி பேசுவேன் நான், இல்லைன்னா நான் கலைஞனே கிடையாது. பட் இப்போ ரொம்ப ஜாஸ்தியா பேசுறாரு எஸ்பிபி இளையராஜா பத்தி. நான் இளையராஜா ஒருத்தர் பத்தியா பேசுறேன், விஸ்வநாதன் சார் பத்தியும் பேசுறேன், பசங்க பத்தியும் பேசுறேன். பட் சில சம்திங் ஸ்பெஷல் இருக்கும்போது பேசலன்னா அது ஆதங்கமாயி அது ஒரு ஒரு நோயாகி மனுஷன் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகுவான். பேசியே ஆகணும், இல்லைன்னு நான் கலைஞனே கிடையவே கிடையாது. யாரால இந்த மாதிரி சாங் கம்போஸ் பண்ண முடியும் சொல்லுங்க சார், பிளீஸ் லெட் மீ நோ இட், எவ்ரி இன்ச் ஆஃப் இட், எவ்ரி பார்ட் ஆஃப் இட், சச் ஏ வெரி டஃப் கம்போசிஷன். லாங் லிவ் இளையராஜா, லெட் காட் கிவ் ஹிம் லாட் ஆஃப் குட் ஹெல்த் அண்ட் நல்லா இருக்கணும், ரொம்ப நல்லா இருக்கணும். இதுதான் என்னுடைய கல்பனா பாடுறத பத்தி நான் எத்தனை தடவை சொல்றேன், அது என் பொண்ணு, ஷீ இஸ் அ மெஷின், மனசு இருக்கிற ஒரு மெஷின் கல்பனா. அவ வந்து ரொம்ப நல்லா பாடிருக்கான்னு நீ எத்தனை தடவை சொல்ல முடியும், யுவர் நோவேல் லெசர் தேன் எனிபடி எல்ஸ், யுவர் சச் அ கிரேட் ஆர்டிஸ்ட். இவனை நிஜமாவே சொல்றேன், எதுக்கு சார் கண்ணுல தண்ணி வரணும் ஒரு அழகான பாட்டு கேட்கும் போது, ஒரு அழகான சின்ன பையன் பாடும்போது கண்ணுல எதுக்கு, எல்லோருக்கும் எதுக்கு தண்ணி வருது கொஞ்சம், திஸ் இஸ் அன் எக்ஸாமினேஷன், கேன் எனிபடி கிவ் அன் ஆன்சர் ஃபார் திஸ், இட் இஸ் ஒரு எக்ஸ்பிரஷன் என்னன்னா, இது யாருமே எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத ஒரு எக்ஸ்பிரஷன். யூ கேன் சே இட் வித் ஏ பியூட்டிஃபுல் கேர்ள்ஸ், ஐ லவ் யூ, ஐ ஆம் ஃபாலிங் இன் லவ் வித் யூ. யூ கேன் கோ டு யுவர் மதர் அண்ட் சி, அம்மா நான் உங்கள் பாதத்தை தொழுதுறேன், அம்மா நீங்கள் இல்லாமல் நான் இல்லை, அப்பா கிட்ட சொல்லலாம், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லலாம், சிலதுக்கு எக்ஸ்பிளனேஷன் இருக்காது, அது எப்படி சொல்லணுமோ தெரியாது. நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் இருக்கும்போது அது எப்படி வெளியே கொண்டு வருதுன்றதுக்காக கடவுள் வந்து கண்ணு நீர் கொடுத்துருக்கார். பட் இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வரும்போது இட் கோஸ் ஸ்ட்ரெயிட் இன் யுவர் ஹார்ட் அண்ட் சோல், அதை சும்மா உருட்டி இப்படி கருக வச்சு அது வெளியே வரத்துக்கு, தீஸ் ஆர் ஆல் ஒன்லி டூ திங்ஸ் விச் குட் பிரிங் டியர்ஸ் அவுட் ஆஃப் யூ. அது சந்தோஷமா விக்கி விக்கி அழுணும்னு தோணும் நமக்கு அந்த மாதிரி ஒரு கம்போசிஷன் கேட்கும் போது. இந்த மாதிரி ஒரு சுண்டக்கா பையன் அப்படி பாடும்போது, இந்த பாட்டு பாடுறதுக்கு எங்களுக்கு எவ்வளவு டைம் பிடிச்சதுன்னு எனக்கு தெரியும், நானும் ஜானகி அம்மா பாடும்போது, பிகாஸ் தேர் வர் சோ மெனி ஸ்மால் ஸ்மால் திங்ஸ் விச் ஹீ இஸ் வெரி பர்டிகுலர் ஹி வாண்டட். இதுல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத நோட்ஸ் எல்லாம் வருது. ஸோ ஆர்கெஸ்ட்ரேஷன் வர நானும் பாடுறேன், நானும் கம்போஸ் பண்றேன், பட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இஸ் சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது நிறைய பேருக்கு தெரியாத விஷயம், எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு எந்த ரேஞ்ச் இருக்கு, இந்த ஸ்கேல்ல இந்த ஸ்ருதியில எது யூஸ் பண்ணா சவுண்டு நல்லா ஆகும்னு சொல்லி அவருக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஹி நோஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஆல்சோ. You know, easier things are very, very difficult. Shruti kudunga sir, solren naan. Ilaigalil kaadal kadidam tharere. It is not that easy. You know, I know, we can understand. Adu evvalavu anayasama paadravanga. இலைகளில் காதல் கடிதம் வண்டு எழுதும் பூஞ்சோலை, எல்லாம் செமி செமி நோட்ஸ் தான். விரல்களில் மேனி முழுதும் இளமை வரையும் ஓர் கவிதை, மௌனமே சம்மதம் என்று ஏங்குதே மன்மத வண்டு, பார்த்தாலே பார்த்தாலே தள்ளாடும் பூச்சண்டு, ரோஜாவை தாளாட்டும் கண்கள் தரேரே தரரா. எத்தனை நேஷனல் அவார்டு கிடைச்சிருக்கணும் அவருக்கு. இதை பத்தி யாராவது யோசனை பண்ணிருப்பாங்களா, அங்கே உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது புரியுமா இந்த கம்போசிஷன் என்னன்னு, எத்தனை பேர் ரொம்ப அழகா பண்ணிருக்காரு அப்படின்னு தான் சொல்ல முடியும். சார் சம் பீப்புள் ஆர் பிளெஸ்ட். அந்த மாதிரி ஒரு கம்போசிஷன் நாங்கள்லாம் கஷ்டப்பட்டு பாடி பாராட்டெல்லாம் வாங்கி அவார்டு எல்லாம் வாங்கியிருக்கிறோம், ஹிம்மா துண்டு பையன் அவ்வளோ பர்ஃபெக்டாக பாடுறானே, கடவுள் இருக்காருன்னு சொல்றதுக்கு இதுதான் சொல்றேன் சார். நிறைய பேர் சொல்றேன் எங்க இருக்கா யா கடவுள், ஐ டோன்ட் சே தட் ஏத்திசம் இஸ் ராங் ஆர் எனி திங், நவ் கடவுள் இருக்கா இங்க, என் கடவுள் இப்படி இருக்கா, இந்த இந்த பையன் பாடுற மூலமா கடவுள் இருக்கான், என் கடவுள் ஐ கேன் சி வித் மை சோல், why god is there, why god is there. இல்லனா இந்த சின்ன வயசுல எப்படி இப்படி பாட முடியும், அந்த பாய் 70s லேட்லி எப்படி இளையராஜா அப்படி கம்போஸ் பண்ண முடியும்,
without the help of a supernatural power. You hold so much of blessings, my son. Thank you, sir. ரொம்ப ரொம்ப அழகா பாடுறேன். I am jealous of you.